ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் டூர். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோமா, எந்த இடத்துக்கு போகிறோம்னா, ஜப்பாத மலையில் இருக்கிற ஒரு புதூர் நாடு என்ற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஜப்பாத மலையில் இருக்கிற ஒரு மலை கிராமம், அழகிய மலை கிராமம். பார்த்திங்கன்னா கிளைமேட்டில் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேட் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வந்தால் தண்ணீர் பந்தல்லேருந்து புதூர் நாடு போகிறதுக்கான வழி இங்கே இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து புதூர் நாடு போனோம். ஸோ வாங்க போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மலை அடிவாரத்தில் வந்துட்டோம். இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள், ரெண்டா பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம பிளேசஸ், பியூட்டிஃபுல் பிளேசஸாக இருக்குது பாருங்கள். வா, செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அவையில் இருக்க மலை ஏற ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பத்தூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புதூர் நாடு இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், புதூர் நாடுக்கு வந்து பஸ்ஸு போகுது. இங்க பாருங்க, எவ்வளவு அருமையா தெரியுது பாருங்க, வியூலாம் செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க ஏரி, குளம் எல்லாமே தெரியுது பாருங்க. பாருங்க செம்மையா தெரியுது பாருங்க, வியூலாம் அதை தெரிந்து பாருங்க. அதுதான் ஏலகிரி மலை. ஸோ அந்த அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அங்கேருந்து நான் இந்த மலைக்கு வந்திருக்கேன், ஜப்பாத மலைக்கு. செம்மையாக தெரியுது பாருங்க வியூலாம். அங்கே பாருங்க, அதுதான் திருப்பத்தூர். எவ்வளோ அருமையாக தெரியுது பாருங்க. ஸோ கிளைமேட்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, எவ்வளோ குரங்கு இருக்கு பாருங்க. சாம், இங்கே பாருங்க, இங்கே வர்றவங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அந்த பழம் எல்லாம் போட்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுது பாருங்க. இந்த குரங்குலாம் எவ்வளோ குரங்கு இருக்கு பாருங்க. செம சூப்பராக இருக்குது. கிளைமேட்லாம் பக்காவாக இருக்குது. மழை காலத்தில் வந்து அடிச்சுக்கவே முடியாது இதில் கிளைமேட்லாம். குரங்கு இங்க பாருங்க, பாறைலாம்
ஸோ செம்மையாக இருக்குது கிளைமேட்லாம் பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மழை வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், வியூலாம் எப்படி தெரியுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே எப்படின்னா மழை காலத்தில் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. செம ஃபாகியாக இருக்குது, அண்ட் தென் செம கிளைமேட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்தால் மட்டும்தான் அந்த கிளைமேட்டை வந்து நீங்கள் வந்து ரசிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து சம்மர் சீசனில் வந்தால் வந்து காஞ்சி இருக்கும். அதனால் எப்படி கிரவுண்டில் வெயில் அடிக்குதோ அதே மாதிரி இங்கே வெயில் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் மட்டும்தான் இங்கே வந்தால் தான், இந்த ஜவ்வாது மலையில் வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த குளிர்ச்சி நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது கம்பேர்ட் டு ஏலகிரி மலை வந்து கம்பேர்ட் டு பண்ணும் போது இது வந்து ஃபேமஸ் கிடையாது. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ரிசார்ட் கிடையாது, அண்ட் தென் ஃபால்ஸ் கிடையாது, பூங்கா கிடையாது. அதனால் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஸோ பழமை மாறாத ஒரு வில்லேஜ் இருக்குன்னா இதில் ஜவ்வாது மலையில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு போகிற இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியூ இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்குது. டாப் வியூ எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம வியூ. பாருங்க இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா மாடை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டிட்டு ஓட்டி விட்டுருவாங்க. இது வந்து காட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா மணிலாம் கட்டி வச்சிருக்காங்க, ஏன்னா வந்து காட்டில் தொலைஞ்சி போயிடுச்சுன்னா இந்த மணி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. பாருங்க ரெண்டு மாடு கட்டி வச்சிருக்காங்க. அந்த மணி தான் அவங்களுக்கு வந்து மாடு எங்க இருக்குன்னு தெரியும் அந்த மணி ஓசையிலே. அதே மாதிரி ஆட்டுக்கு அது மாதிரி தான் கட்டி விடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா புதூர் நாடு கிராமத்துக்கு வந்துவிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த புதூர் நாடு கிராமம். ஸோ அங்கே பாருங்கள் ஊர் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய ஊர்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா. அங்கங்கே வந்து வாழை இது எல்லாமே வந்து பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நின்று இடம் தான் பார்த்திங்கன்னா புதூர் நாடு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து வார சந்தை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடக்கும், அந்த சந்தையில் தான் நம்ம நின்றுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக இங்கே மலையில் விற்கிற காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அறுவடை பண்ணி வந்து விற்கிறாங்க பாருங்கள். வாழைக்காய் எல்லாம் முதற் கொண்டு இருக்கும், இங்கே தேன் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதான் வந்து பஸ் ஸ்டாண்ட், புதுநாட் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். ஸோ காய்ஸ் பெட்ரோல் கேட்டேன், பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பெட்ரோல் இல்லை, நாளைக்கு தான் வரும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ எங்கன்னா கடையில் வாங்கி தான் போட்டு ஆகணும். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது கிளைமேட், அப்படி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது, கொஞ்சம் நேரம் மழை பெய்யுது. ஸோ செம்மையாக இருக்குது கிளைமேட்லாம். நீங்களே பாருங்கள் மலையில் வந்து அங்கங்கே வந்து ஒரு மேடு பள்ளமாக இருக்குது. அந்த மேடு பள்ளத்திலே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதான தொழில் வந்து விவசாயம் தான். ஃபுல்லாக வாழை நெல் கரும்பெல்லாம் போட மாட்டாங்க இங்கே, ஏன்னா வந்து கரும்பெல்லாம் சமதள பகுதி வேணும், அதனால் வந்து கரும்பெல்லாம் போட மாட்டாங்க. வாழை தான் அதிகமாக இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வாழையாக தான் இருக்குதுங்க. நான் வந்தது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பலா மரம், நிறைய பலா மரம் இருக்குது. ஆனால் இந்த சீசன் கிடையாது, பலா மரத்துக்கான சீசன் இப்போ கிடையாது. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ், இங்கே பாருங்கள் இந்த வாழை பாருங்கள், மலை வாழை ஃபுல்லாக வாழை தான் இருக்குது. நிறைய வாழை வாழை நெல் தான் இருக்குது. டிவிஎஸ் எக்ஸல் தான் வந்தேன், எப் கரெக்டாக ஏறிச்சு பார்த்தீங்கன்னா. ஒரு 100cc பைக்கு தான் இது, பக்காவாக ஏறிச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மக்கர் பண்ணுச்சு, மீதிபடி பரவாயில்ல. ஆனால் பெட்ரோல் தான் அதிகமாக குடிக்குது. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் உடனே கிளைமேட் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மழை பெய்யுது பாருங்கள், எவ்வளோ செமையாக மழை பெய்யுதுங்க. இங்கே பாருங்கள் நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன், அங்கேருந்து எடுக்கிறேன் பாருங்க. என் வண்டி வந்து மலையில் நிலையுது. ஓ இங்கே பாருங்கள் எவ்வளோ பாகி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே செம்மையாக பெய்யுது பாருங்கள்.
பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள மழை பெஞ்சுதா பாரு, எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பாருங்க, தண்ணியா ஓடுது பாருங்க இங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க எவ்வளோ அழகா நெல் எல்லாமே நெட்டிருக்காங்க இங்க. ஃபுல்லா மலையில எல்லாமே வந்து வாழை தென்னை, அது வாழை தான் மோஸ்ட்லி இருக்குது இங்க. அங்க பாருங்க, அங்க வாழை மரம் நெட்டிருக்காங்க. இங்க பாருங்க ஃபுல்லா மேகமா தான் இருக்குது. அங்கே பாருங்க பலாமரம், எல்லாமே பலாமரம், நிறைய பலாமரம் இருக்குது. செம மழை வந்துருச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட் அளவுக்கு காட்டியிருப்பேன் நான், ஒன்றும் அந்த அளவுக்கு டீப்பாக அந்த லேண்டுக்குள்ளெலாம் போய் காட்டலை. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இதுதான் வந்து ஜவாது மலை இருக்க புதுர்நாடு வில்லேஜ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ்.